நிவார் புயல் தற்போது தமிழகத்தை விட்டு கரையை கடந்து விட்டது. அந்த புயலோட தற்போதைய நிலவரம் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் கிட்டத்தட்ட மரக்காணத்திற்கு வடக்குப்புறம் கூவத்தூரை ஒட்டிதான் அது கரை கடந்து அப்படியே மேல்மருவத்தூர் வழியாக மேற்கே ஆரணி போய் வேலூர் போய் இப்போ வேலூர் மாவட்டத்தையும் தாண்டி ஆந்திர மாநிலத்தில் நுழைந்திருக்கிறது. அதாவது சோளிங்கருக்கும் திருப்பதிக்கும் இடையே அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சிஸ்டம் நம்மை விட்டு விலகிவிட்டது. ஆனால் நாம் இன்று மழை எதிர்பார்த்தோம். நேற்று நுழைந்த அந்த பனி காற்று குளிர் காற்று அந்த புயலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கரை ஏறியவும் கரை ஏறினாலும் அதற்கு காற்று வரும் இடம் எங்கிருந்து வருகிறதுன்னா இமயமலையிலிருந்தே வருகிறது. தொடர்ந்து அந்த புயல் குளிர்காற்றால் இயக்கப்படுகிறது. குளிர்காற்றால் இயக்கப்பட்டால் ஏதோ சுற்றிவிட்ட பம்பர மாதிரிதான் வேஸ்ட். இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா கடற்காற்றை கொஞ்சம் ஈர்க்கிறது. இதனால கடலோர மாவட்டங்கள்ல ஆந்திராவில கிருஷ்ணா கோதாவரி மற்றும் வடக்குல விஜயவாடாவில இருந்து சென்னை வரைக்கும், சென்னை திருவள்ளூருக்கு மழை இல்லை, சும்மா தூரில் தான் கொடுத்துட்டு இருக்கணும், இல்லைன்னா மேகமூட்டமாக இருக்கும், காற்று லேசா வீசிக்கிட்டு இருக்கும். தடாவில இருந்து சரியாக ஆந்திர எல்லை தடா மற்றும் பழவேறுக்காட்டுக்கு அந்த பகுதியில இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் கடலோரத்துல நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் கடல் ஓரத்திலிருந்து நுழையக்கூடிய கடற்காற்று. இந்த புயல் கடற்காற்றை ஈர்க்கிறது. கடல் நீர் ஆவியை எடுத்துக்கொண்டு வந்து கடல் ஓரத்துல நல்லா உள்ள வந்து நல்லா மழை பெய்யுது. ஆனா புயலுக்குள் வர்ற காத்து குளிர்காற்று கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துல, அதே போல திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல, வேலூர் மாவட்டங்கள்ல, திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல எதிர்பார்த்த இந்த பெருமழை இன்று சற்று தணிந்திருக்கிறது. இது தற்பொழுது ஆந்திர பகுதியில் நுழைந்திருக்கிறதுக்கான மேலும் இந்த பெருமழையானது படிப்படியாக குறையும். சென்னைக்கும் மழை படிப்படியாக குறையும். ஆந்திராவில் பெய்யக்கூடிய மழை நீர் தமிழகத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழை நீர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னைக்கும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மழை பொழிவு படிப்படியாக குறையும். தமிழகத்துல இந்த கடற்காற்று ஈர்க்கப்படும் பொழுது நாளை நாளை மறுநாள்லாம் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை பெய்யும். வரக்கூடிய 27-28 ஆங்காங்கே பெய்யும். இதுதான் மழை. ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல 27-28 பெய்யும். ஆந்திராவினுடைய நீர் வடிகால்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டை நோக்கி தான் இருக்கு. ஆந்திராவில பெய்யக்கூடிய மழை நீரால் சென்னைக்கு வெள்ள பாதிப்பு எதுவும் ஏற்படுமா? மழைதான் பெய்கிறது, கனமழை தான், அதிகனமழை மிக கனமழை தான் நம்மளுக்கு வந்து வெள்ளத்தை ஏற்படுத்தும். அதாவது திறப்புக்கேற்ற வரத்து தான் இருக்கும். எவ்வளவு திறக்கிறாங்களோ அவ்வளவு வரத்து இருக்கும். ஓவர் ஃபுல் கட்டுப்பாட்டை மீறுற மழை அங்கு இல்லை. இப்பொழுதுக்கு நிச்சயமா இருக்காது. கட்டுப்பாட்டை மீறிய மழையில வெள்ளத்துக்கு வாய்ப்பில்லை. அளவான குறைவான மழை இருக்கும், வரத்து இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நிறைய வரத்து இருக்கும், வரத்துக்கு சிறப்புக்கு சமமா இருக்கும், வெள்ளத்துக்கு வாய்ப்பு இல்லை, உறுதியாக இல்லை. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கிற ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிற 2ஆம் தேதி ஒரு புயலா உருமாறும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நம்முடைய பேட்டியிலேயே நாம் விரிவாக இந்த தேதியை சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இந்த புயலையும் சொல்லியிருந்தோம் முதல் பேட்டியிலேயே. இப்போ கடந்த இதற்கு முன் நடந்த இதுக்கு 2-3 பேட்டிகளுக்கு முன்பே இந்த தேதிகள் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அதுல தான் நம்ம சொல்லியிருந்தோம் 25-26, அடுத்தது 2-3 என்று நாம் வழங்கியிருந்தோம். அதன் அடிப்படையில வரக்கூடிய புதன்கிழமை December 2 நம்ம தமிழகத்தை மீண்டும் ஒரு புயல், அதாவது இப்போ வந்த புயல் மாரி இல்லாம மழை தரக்கூடிய குறைந்த வேகம் கொண்ட புயல், அதிக பாதிப்பை கொடுக்காத சாதாரண புயல் வர இருக்கிறது. கூடுதல் பாதிப்பு அதாவது பலம் பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எந்த நீரோட்டத்தில் வருகிறது, எப்படி பலம் பெறுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அதே போல இப்போ வங்கக்கடல்ல தென்கிழக்கு பகுதியில, அதாவது அந்தமானுக்கு தெற்கே சுமத்ராவை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல தற்பொழுது காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது நாளை நாளை மறுநாள் நிச்சயமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அது ஏற்கனவே வந்த அந்த புயல் வழித்தடத்திற்கு இணையாக வரும். அந்த வழித்தடத்துல குறுக்கிடாது, ஏன்னா அதுல வெப்பநிலை இருக்காது, குறுக்கிடாது. அதுக்கு இணையாக வந்து ஏற்கனவே கரை கடந்த இடம் எங்கன்னா மரக்காணம். அந்த மரக்காணத்துக்கு தெற்கு புறம் தான், சென்னைக்கு கரை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமே ஏற்கனவே கரை கடந்த இடத்திற்கு தெற்கு புறம், அதிலிருந்து தொடங்கி தொண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில ஏதேனும் ஒரு இடத்துல கரை கிடக்கும். அந்த துல்லியமா எந்த இடத்தில் கரை கிடக்கும் என்பதை நாம் வரும் நாட்களில படிப்படியாக அறிவித்து விடலாம். ஒரு முறை அறிவித்து விட்டால் அது சரியான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். உருவாகட்டும், நிச்சயமாக அது அறிவிப்போம். வந்துவிட்டது கணக்கில், அது துல்லியமாக அறிவித்து
ஒரு அரை ஒரு ஆணி எடுத்தார் போல் சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அது வாய்ப்பு, அதாவது கடலூருக்கும் அவ்வளவு தூரம் கூட போகாது. பெரும்பாலும் காரைக்காலுக்கும் தொண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து தென் மாவட்டங்களுக்குள்ள வந்து செயலிழந்து நின்று மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம், தென் மாவட்டங்களுக்கெல்லாம், டெல்டாவிற்கெல்லாம் நல்ல கன மழையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சிஸ்டம் சென்னை திருவள்ளுவருக்கும் கொடுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறந்த மழை கொடுக்கும் சிஸ்டமாக டிசம்பர் 2 புதன்கிழமை வரை இருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையில வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு, ஆனா டெல்டா மாவட்டங்களுக்கோ, மேற்கு மாவட்டங்களுக்கோ, தென் மாவட்டங்களுக்கோ சராசரி மழை அளவு கிடைக்கல. அந்த மாவட்டங்களுக்கு சராசரி மழை வருகிற மாதங்களில் கிடைக்குமா? அதாவது நாம கடந்த 2-3 பேட்டிகளுக்கு முன்பே அளிக்கப்பட்டதுல தீபாவளிக்கு பின் தீவிரமடையும் சொன்னோம், தீவிரமடைந்து விட்டது. அப்புறம் பேட்டியில சொன்னோம் இறுதி வாரத்தில் 2 உறுதி அப்படின்னோம். அப்ப இறுதி வாரத்துனா இந்த இறுதி வாரம் என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, இதுல 2-1 போய்விட்டது நேற்று. இன்னொன்று 30 எதிர்பார்த்தோம், அதுதான் தாமதமாக 2 வருகிறது. இந்த 2 சிஸ்டத்துக்கு அடுத்தபடியாக நாம் ஒரு பட்டியலிட்டிருந்தோம், 10 ஒன்று சொல்லியிருந்தோம், 7 என்று ஒன்று சொல்லியிருந்தோம், 7 ஒண்ணு, 7 ஒண்ணு. இப்ப இன்னைக்கு தேதி 25, 26 வச்சு 25 கரை கிடந்தது, 25 ஒரு 7 கூட்டினா 2 அதுல இருந்து ஒரு 7 கூட்டினா 10 வாக்குல வரும், அதுல இருந்து 7 கூட்டினா ஒரு 17 வாக்குல, 7 ஒரு சிஸ்டம் இருக்குன்றன. இந்த 7 ஒரு சிஸ்டம்னா எல்லாமே புயல் கிடையாது. இப்ப வரக்கூடியது புயல், அது குறைந்த வேகம் கொண்ட மழை தரக்கூடிய புயல். அடுத்து 10 வரக்கூடியதும் ஒரு புயல் தான், அதுவும் குறைந்த வேகம் கொண்ட மழை தரக்கூடிய புயலாகவும் இருக்கலாம், அல்லது கூடுதல் வேகம் கொண்ட புயலாகவும் இருக்கலாம். இன்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10 வரக்கூடிய புயல் கொஞ்சம் சக்தி வாய்ந்த புயலாக இருக்கும் என்று தெரிகிறது. பார்க்கலாம், பார்த்து நல்லா நோட் பண்ணிக்க இந்த பாயிண்ட்டை. வரக்கூடிய புயல் ஒரு 100-120 கிலோமீட்டர் வேகத்துல நல்ல மழையை கொடுக்கும். 10 வரக்கூடிய புயல், அடுத்தது இந்த 2 அடுத்து வரக்கூடிய சிஸ்டம் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புயலாக இருக்கலாம், அல்லது நிறைய பரப்பளவுல தென்னிந்தியா முழுவதும் மழை கொடுக்கும் வகையில அந்த சிஸ்டம் அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இப்போ வந்த சிஸ்டமும் நீரோட்டத்தை மட்டுமே பயன்படுத்தி நீரை எடுத்து உறிஞ்சி சென்றிருக்கிறது. வரக்கூடிய சிஸ்டமும் ஸ்ட்ராங்கா ஆகாம அப்படியே மழையை கொடுத்துட்டு போக போகுது. ஆக அடுத்த சிஸ்டம் நிச்சயமா இருக்கக்கூடிய கடல் வெப்பத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 10 டிசம்பர் 10 வரக்கூடியது. ஆகவே அது ஒரு பெருமழையை கொடுக்கும் பாருங்க. இப்போ அடுத்து இதுவும் 2 பெருமழையை கொடுக்கும், 10 பெருமழையை கொடுக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 10 அடுத்து 17 வாக்குல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ நிலையோ உருவாகும், அது புயல் இருக்காது. ஏன்னா அதுக்கு முதல்ல உள்ளது நிறைய வெப்பத்தை உறிஞ்சிட்டு போயிட்டா, உறிஞ்சிட்டு போயிருக்கனால கற்பனைக்கு உங்களுக்கு விடுறேன், உறிஞ்சிட்டு போயிருக்கும். அடுத்தது வெப்பநிலை கிடைக்காது, ஒரு சாதாரண ஒரு சிஸ்டமா வந்து ஒரு மழை கொடுக்கும் சிஸ்டமா வந்து மழை கொடுத்துட்டு போகும். அப்புறம் அதுல இருந்து கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு தாழ்வு நிலை, அப்புறம் கிறிஸ்துமஸ்க்கு பின்னாடி அதாவது 7 கழிச்சு அப்புறம் ஒரு தாழ்வு நிலை இப்படி இருக்கும். அப்புறம் இந்த மழை வந்து பொங்கல் வரை நீடிக்கும்னு சொல்லியிருக்கோம். பொங்கல் வரை இல்லைன்னா கூட ஒரு 7 வரைக்குமாவது, அடுத்த 7 ஜனவரி 1 ஒரு 7 வரைக்கும் வந்து அது முன்னர் ஒரு சிஸ்டம் இருக்கும். இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சிஸ்டம் வரும்போது ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் வரலாம். ஏன்னா ஒரு 10 ஒரு ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கிறோம், வெப்பநிலை போதாது, அப்போ 4 எடுத்துக்கொள்ளும், 4 அடுத்தடுத்த சிஸ்டங்கள்ல தீவிரமடையாம 4 எடுத்துக்கிறதுனால அடுத்து 3 வரக்கூடிய ஜனவரி மாதம் முதல் வர சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இன்னும் 2 ஒரு சாதாரண ஒரு புயல், ஒரு தீவிர மிக தீவிர புயலை கூட அடுத்தது இன்னொரு புயலாக மொத்தம் 3 சிஸ்டங்கள் ஸ்ட்ராங் சிஸ்டம், பாக்கி 2-3 சிறிய சிறிய நிகழ்வுகள் நிறைய மழை கொடுக்கும். இப்ப நீங்க கேட்டீங்க டெல்டா மாவட்டத்துக்கு மழை பெய்யுமா, தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்யுமா, மேற்கு மாவட்டங்களுக்கு மழை எல்லாம் பற்றாக்குறை இருக்குன்னு கேட்டீங்க. ஒரு சிஸ்டம் வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதை அடைத்து கொண்டு அந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே கொடுக்கும். இப்ப சென்னைக்கு வந்து நேற்றைக்கு தாம்பரத்துல 31 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது, பெரும்பாலான இடங்களில் 25 சென்டிமீட்டருக்கு மேல நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்திருக்கிறது. இது வட மாவட்டங்களை திருப்திப்படுத்தியிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு தெற்கே அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து தென் மாவட்டம் கன்னியாகுமரி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது, மழை பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை. அது வரக்கூடிய சிஸ்டம் இந்த மத்திய மாவட்டங்கள், அதை ஒட்டியிருக்கூடிய வட மத்திய மாவட்டங்கள் இதுக்கும், அதே நேரத்துல தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழையை கொடுக்கும். அது வரக்கூடிய சிஸ்டம், அதுல சரியா உங்களுக்கு கால் குளம் தான் நிரம்பியது, அரை குளம் தான் நிரம்பியது, முழுமையாக உங்களுக்கு திருப்தி கொடுக்கவில்லை என்றால் அடுத்தது வருவது 10 சிஸ்டம் முழுமையாக தமிழகத்தின் ஏரி குளங்களையும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையிடக்கூடிய அணைகளையும் நிச்சயமாக நிரப்பும். அடுத்தடுத்தது வரக்கூடியது வரத்துக்கேற்ற சிறப்பாக இருந்து மீண்டும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் மீண்டும் நிரப்பும் இறங்கினர்தான். ஆகவே மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது, வடிகால் வழியாக வீணாகத்தான் போக போகிறது.
இந்த மழை பொழிவு நிறைய இருக்கிறோம் என்பதை தேக்கி பாதுகாக்க ஒரு வழியிடத்தை தேட வேண்டும். தவிர நாம் இப்பொழுதுக்கு மழை பிரச்சனையை நாம் இப்பொழுதுக்கு பெய்யுமா என்ற சந்தேகத்துடன் பார்வையுடன் பார்க்க வேண்டாம். மழை நிறைய இருக்கிறது, பெய்யும், நிச்சயமாக பெய்து உங்களுக்கு. ஆனா ஒரு சீராக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல நிறைய பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு.